அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். குறளின் விளக்கம்: நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவு என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது, அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போகாது. பகைவர் வந்து நம்மளை அழித்தாலும் நம்மளுடைய அறிவை என்றைக்கும் அழிக்கவே முடியாது. எம்பவர்டு உமன், பெண்களை மேம்படுத்துறது. இங்கே பெண்களை மேம்படுத்துறதுக்காக கல்வியில மேம்படுத்துறாங்க. இந்த திருக்குறளுக்கு ஏற்ப பெண்களை அறிவுசார் பாடம் மற்றும் மேலும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மட்டும் நேவிகேட்டிங் த வேர்ல்டு பண்றாங்க. பெண்கள் மட்டும் இந்த உலக ஷிப்லயே சுத்தி வராங்க தன்னம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக. லாஸ்ட் வீடியோ பார்ட் ஒன்ல இருந்து சில பாயிண்ட்ஸும் சில வேர்ட்ஸஸும் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். விமென்ஸ் வேர் இன்டோர் இன் தோஸ் டேஸ், பெண்கள் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தாங்க. நவ் இட் இஸ் சேஞ்ச்டு டியூ டு டெக்னாலஜி, இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, அதனால பெண்கள் ரொம்ப முன்னேறிட்டாங்க. விமன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெமண்டர்ஸ், பெண்களுடைய செயல் திறன் மிகவும் அபாரமாக இருக்கு. தர்க்கம் நேவிகேட்டட் ஃபார் 254 டேஸ், பெண்கள் மட்டுமே, பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பில் 254 நாள் இந்த உலக சுற்றி வர்றாங்க ஷிப்லேயே. உமன் விமன் இந்த ரெண்டு வேர்டோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. உமன் விமன், ஃபைட் ஃபாட் ஃபாட், நேவி கடற்படை, க்ரூ கப்பல் மற்றும் விமானத்தில் வேலை செய்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக தான் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் குறிக்கும், விசில், பிக் ஷிப், பேட்ரன், காவலர், டிஇடி சிறு தெய்வம், டெய்லர், மாலுமி, ஒர்க்ஷிப், வழிபாடு. வாட் இஸ் INSV தரணி? INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நாவல் ஷிப் வெசில். INSV அப்படிங்கிறது இந்திய கடற்படையினுடைய ஒரு கப்பல். தாரா தரணி இஸ் த பேட்ரன் டிஇடி ஃபார் சைலர் அண்ட் இஸ் ஒர்க்ஷிப்டு ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. தாரா தரணி அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வம். நம்ம ஊரில் எப்படி INR முனிப்பே இருக்கிற மாதிரி அந்த ஊரில் தாரா தரணி அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வம். காவல் தெய்வம் யாருக்கு அப்படின்னா மாலுமிகளுக்கு. செயலியர்ஸ் அப்படின்னா மாலுமி. மாலுமிகளுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறது தான் தாரா தரணி. ஒவ்வொரு முறை கடலுக்கு போகும்போதும் தாரா தரணியை கும்பிட்டு தான் போவாங்க. எதுக்காக வழிபடுவாங்க அப்படின்னா பத்திரமாகவும் நினச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் கப்பலை எடுப்பாங்க. டெயில் போட், ஐமர கப்பல், டி ஜென்ஸ்லி, ஐ நாட்டில், டர்கோயிங், அனுபவத்தில் அறி தெரிந்து கொள், டென்சிவ், நீடித்தல் அகண்ட, ட்ரைல்ஸ், சோதனை, நேம்டு, டயர் சூட்டுதல், கமிஷன்டு, பாயிண்டடு. பாற்றுபவர் தரணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் த இந்தியன் நேவி. இந்தியன் நேவியில் இந்திய கப்பல் படையில் இது இரண்டாவது படகு. இரண்டாவது பாய்மர கப்பல். ஃபர்ஸ்ட் கப்பல் எது அப்படின்னா த ஃபர்ஸ்ட் பீயிங் த INSV மகதேவ். மகதேவ் தான் ஃபர்ஸ்ட் போட். இட் இஸ் எ ஃபுட் செயிலிங் வெசல் பில்ட் இண்டிஜியஸ்லி இன் இந்தியா பை MS அக்வாரிஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் இன் கோவா. இந்த போட் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு போட். இந்த போட்டெல்லாம் வெளிநாட்டில் தயாரித்து இந்தியாவுக்கு வரும் இந்த போட் மட்டும்தான். இந்த போட்டும் INSV மகாதேவ் போட்டும்
இந்தியாவிலேயே தயாரிச்சாங்க. எங்க தயாரிச்சாங்க அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில தொடங்கினாங்க. பிவிடி எல்டிடி அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சி ட்ரையல் ஷி வாஸ் கமிஷன் டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18 February 2017. இந்திய கடற்படைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல்ஸ், ட்ரையல்ஸ்னால் சோதனை ஓட்டம். சோதனை ஓட்டம் எங்கே அப்படின்னா நீண்ட கடலில் நிறைய தர ட்ரையல் பார்த்துருக்காங்க. ட்ரையல்னா சோதனை, எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா பெரிய நீட, கமிஷன் அப்படின்னா இவங்க தயாரித்த அந்த ஷிப்பை இந்திய நேவிக்கு கொடுத்தது, ஜாயின் பண்ணது அப்படின்னு அர்த்தம். போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தரணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா. இந்த ஷிப்புக்கு தரணிங்கிற அந்த பேரையே வச்சுட்டாங்க, காவல் தெய்வத்தோடைய பேரையே இந்த ஷிப்புக்கு வச்சுட்டாங்க. த வேர்ட் தரணி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். த வேர்ட் தரணி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். தரணி அப்படின்னா போட்டை குறிக்கும். இதே வார்த்தை சான்ஸ்கிரிட்ல சேவியர், பாதுகாப்பாளர் அப்படின்னு குறிக்கும். நவீன நேவிகேஷன் கடற்பயணம். ஸ்வீட் அறைகள் ரூம்ஸ். டச் பிணை. கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றம். ஐஎன்எஸ்வி தரணி ஹேஸ் அட்வான்ஸ் ரேமேர் நேவிகேஷன் ஸ்வீட் அண்ட் அன் அரே ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் பர்ஃபெக்ட் நேவிகேஷன் எனிவேர் இன் வேர்ல்டு. இந்த கப்பலில் அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதிநவீன வசதிகள் இருக்குது. நேவிகேஷன் அப்படின்னா கடல் பயணம், கடல் பயணத்துக்கு தேவையான அதிநவீன வசதி இருக்குது. SUITE இந்த வேர்டை ஸ்வீட் அப்படின்னு தான் படிக்கணும். அதாவது நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த ஷிப்பில். அண்ட் அரே ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன், அரே அப்படிங்கிறது அட்டாச் செய்யப்பட்டிருக்கு. எது அட்டாச் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஷிப்பில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. கடல் பயணத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் கம்யூனிகேஷனுக்காக சிக்னல் கிடைக்கிறதுக்காக சேட்டலைட் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. சேட்டலைட் சிக்னல் கொடுத்த எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சிக்னல் கிடைக்கும். நமக்கு ஜியோ டவர் வந்து சேட்டலைட் டவர், எந்த ஊருக்கு போனாலும் கம்யூனிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். நவிகா சாகர் பரிகர்மா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கன்சோனன்ஸ் வித் த நேஷனல் பாலிசி டு எம்பவர் உமன் டு அட்டைன் தி ஃபுல் பொட்டன்ஷியல். நவிகா சாகர் பரிஷ்கர்மா அப்படிங்கிறது ஒரு திட்டம். இந்த எதுக்காக இந்த திட்டம் கொண்டாந்தாங்க அப்படின்னா நேஷனல் பாலிசி, அதாவது தேசிய கொள்கையை, தேசிய கொள்கை அப்படின்னுங்கிறது பெண்களை மேம்படுத்தி அவர்களுடைய முழு திறனை வெளிக்கொண்டு வரணுங்கிறது தான் தேசிய கொள்கை. இந்த கொள்கையை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்த திட்டம் தான் நவிகா சாகர் பரிஷ்கர்மா அப்படிங்கிற திட்டம். கன்சோனன்ஸ் அப்படின்னா அதுக்காக கொண்டாடப்பட்டது. ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் எசன்ஷியல் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டிங் ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டி இன் த நேவி வைல் டிபேட்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரஸ்ட் ஃபார் நரி சக்தி Human Power, said Chief of the Naval Staff Admiral அட்மிரல் சுனில் லான்பா இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச். சுனில் லான்பா அப்படிங்கிறது ஒரு கடல் படையில் ஒரு பெரிய ஆஃபீஸர். இவங்க தன்னுடைய வரவேற்பு உரையில் இதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் கடலில் பயணிக்கக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். ப்ரமோட்டிங் அப்படின்னா ஊக்குவிக்கிறது. இப்படி ஊக்குவிக்கிறதுனால என்ன தெரியும், என்ன டிபிட் ஆகும் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமை என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் திட்டம். பெண்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறதும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.